வணக்கம். இன்றைக்கி நாங்கள் டிசிஎஸில் 2400 கால் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணோம். ட்ரேடிங் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 1500 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும், அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம், அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய ட்ரேடிங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனிலே வந்து இந்தியாவிலே வந்து டாப்பான ஒரு கம்பெனி வந்து டிசிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ரிலையன்ஸுக்கு முன்னாடி அதிக ஒரு ஃபண்டு உள்ள ஒரு கம்பெனியாக வந்து டிசிஎஸ் வந்து இருந்துச்சு. எப்போயுமே குவார்ட்டர்லி ரிசல்ட் ஈவன் கொரோனா டயத்தில் கூட டிசிஎஸ் வந்து நல்லாவே வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அப்போலேருந்து இன்னமும் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்குது, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸும் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போலாம் நியூஸ் நல்ல ஒரு நியூஸ் கிடைக்குதோ, நல்ல ஒரு நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போலாம் வந்து மூவ்மெண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதால் வந்து கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் இதை அப்சர்வ் பண்ணியிருப்போம். எப்போயுமே வந்து டிசிஎஸ் வந்து ஒரு பெரிய ஷேர்ன்றனால எப்போயும் இதையும் வந்து எங்களுடைய அனலைஸில் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதுக்கிட்ட ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போலாம் வந்து டிசிஎஸ் வந்து இப்போ 10 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்குது. இது வந்து 3 ஹார் கேண்டில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போலாம் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் தருதோ அப்போலாம் வந்து டிசிஎஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து அந்த சைடு பாசிட்டிவாக கொடுத்துச்சு, ஒரு 10 பாயிண்ட் மேலே கொடுக்குதுன்னா அந்த சைடு ஒரு ஸ்ட்ராங்காக மொமெண்டம் வந்து டக்குன்னு ஒரு ஸ்பைக் கொடுத்து நல்லா ஏறுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பைக்கு, அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு கேப் அப்பு, அடுத்து மறுபடியும் ஸ்பைக் கொடுத்துருக்கு. ஸோ எப்போலாம் அந்த ஒரு 10 பாயிண்ட் கேப் அப் தருதோ அப்போலாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிட்டு ஒரு இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டோம். அடுத்து இன்ட்ராடேயில் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணோம். அதில் அப்ளை பண்ணதில் ஓப்பனிங்கே பாசிட்டிவ் கேப் அப்பு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து ரெட் கலரில் செல்லிங் காட்டிக்கிட்டு இருந்தது, பையிங்காக வந்து ஓப்பனிங்லேயே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டிலே வந்து கேப் அப்புன்றனால பையிங்காக வந்து மாறிடுச்சு. அப்படி பையிங்காக மாறினதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிசிஎஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பையிங்க்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணோம். பட் ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து நேத்தே வந்துருச்சுன்றனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சூஸ் பண்ணது வந்து லாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான லாட்டை வந்து சூஸ் பண்ணோம். லைக் ஒரு லாட்டு போகாமல் ஒர 5 லாட் எடுப்போம். அப்படி எடுத்தால் நம்மளால் வந்து குயிக்காக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்றதுனால நாங்கள் வந்து 5 லாட் வந்து எடுத்தோம். அதே மாதிரி நாங்கள் அதுக்கு டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2300 ரேஞ்ச் வரைக்கும் டிசிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மூவ்மெண்ட்டு தருது. ஸோ சப்போஸ் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 20 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்றதான் வந்து எங்களுடைய அனலைஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து 2300 லைனு. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 2300 எப்போலாம் வந்து நிற்கிதோ நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை டச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிடுது. ஸோ 2300ன்றது ஒரு டேர்ன் ஓவர் இல்லாட்டினா ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்க்கு வந்து இருக்குது. எப்போல்லாம் 2300 பிரேக் அவுட் ஆகுதோ இந்த 20 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்சைடும் வந்து அதே சமயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2300 பிரேக் அவுட் ஆகிற ஒவ்வொரு தடவையுமே மார்க்கெட் நல்லா சடனாக ஒரு ஸ்பைக்கு 20 பாயிண்ட்டுக்கு வந்து ரேலி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. ஸோ 2300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணோம். நாங்கள் அனலைஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி சடனாக வந்துச்சு, 2300 ஸ்பைக்கும் போச்சு. நாங்கள் எடுத்தது ப்ராஃபிட்டும் வந்து நல்லா வந்து கால் ஆப்ஷனில் எங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து கிடச்சிச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா 10,000 மேலே வந்து வந்துச்சு, 11,000, 11,500, 12,000 வரைக்கும் போச்சு. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா 2300 டச் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட்னுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இன்றைக்கும் வந்து 2300 தெரிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா
2300 டச் பண்ணிட்டு ரிவர்சல் உடனே வந்ததுனால நாங்கள் வந்து இன்றைக்கி பொஷனாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் நாங்கள் பொஷன் எடுத்தது வந்து 10,000 வந்து ப்ராஃபிட்ஸில் வந்திருக்கு. 10,000 வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் எடுத்த 5 லாட்ஸுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றனால இப்போ உடனே வந்து 10,000 கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய 10,000 ப்ராஃபிட்டை வந்து டிசிஎஸில் புக் பண்ணிக்கிறோம். 5 லாட் எடுத்திருந்தோம், 5 கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் 5 லாட்ஸ் புக் பண்ணியாச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.